ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் டிஜிகே தமிழ் சேனல். நான் தான் உங்கள் கிஷோர். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆர்க் சர்வைவல் எவால்ட் என்ற கேமோட 17வது பார்ட் வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் மொத்தம் ரெண்டு டைனோசோரை டேம் பண்ண போகிறோம். அதில் ஒன்று உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரெக்ஸு தான். இந்த ரெக்ஸை எப்படி டேம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம ஒரு சில ட்ராப் எல்லாம் பார்த்திங்கன்னா செட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இந்த கேமில் பில்லர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிடணும். அப்படி பிளேஸ் பண்ணது பிறகு அந்த டைனோசரை ஒரு அடி அடிச்சிங்கன்னா அது ரிட்டர்ன் அடிக்கிறதுக்காக உங்களுக்கு துரத்திக்கிட்டு வரும். அப்படி வரும்போது இங்கே இந்த பில்லரை தாண்டி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா அது உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த பில்லரை உடச்சிட்டு வர்றதுக்காக அது ட்ரை பண்ணும். இப்போ கூட பார்த்திங்கன்னா அது என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த பில்லரை பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டு இருக்கு. பட் அதால் அந்த பில்லரை அந்தளவுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா உடச்சிடல முடியாது. அது அந்த பிளேயர் உடைக்கிற அந்த கேப்பில் நீங்கள் அதை வந்து அந்த ஆரோவை வச்சு அட்டாக் பண்ணிங்கன்னா, அதாவது மயக்கமடைய வைக்கிற அந்த ஆரோவை வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா அது பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் மயங்கிடும். இங்கே அந்த ஸ்கோப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பைனாகுலர் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு ஊதா கலரில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். அந்த ஃபுல் பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது பார்த்திங்கன்னா மயங்கிடும். மயங்கினது பிறகு அதுக்கு மீட்டை கொடுத்து நீங்கள் அழகாக பார்த்திங்கன்னா டேம் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவரோட மண்டையிலேயே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு ரொம்ப அட்டாக் பண்ணதுனால இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா நம்ம ஜோலி முடிஞ்சிருன்னு சொல்லி அது பார்த்திங்கன்னா தெரித்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நீங்கள் எந்த ஊருக்கு ஓடினாலும் சரி இன்றைக்கி ஒன்று விடமாட்டேன்டான்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு பாறைக்கு அங்கிட்டு போயிடுச்சு. ஆஹா, அந்த கரைக்கு, அதாவது அக்கறைக்கு போது நீ அக்கறை இல்லை, நீ எந்த ஊருக்கு பண்ணாலும் சரிடா, இன்றைக்கி ஒன்று விடவே மாட்டேன், எப்படியாவது ஒன்று அட்டாக் பண்ணி இன்றைக்கி டேம் பண்ண விட மாட்டேன். ஆஹா, இந்த தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா பிராணாலாம் பார்த்திங்கன்னா நம்மளை வேறு லெவலில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்டா நான் அதை சமாளிக்கவா இதை சமாளிக்கவா? ஆஹா, நம்மளோட பறக்கிற டைனோசர் எங்கே இருக்குன்னு தெரியல. அதை பிடிச்சி நம்ம அந்த கரைக்கு போய் அதை அட்டாக் பண்ணி எப்படியாச்சும் இன்றைக்கி மயக்கமடைய வைக்க தான் போகிறோம். சரி ஓகே, இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு அப்படியே நீச்சல் அடித்து அந்த கரைக்கு போக ட்ரை பண்ணலாமா? வேண்டாம், ஊடால் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணிக்குள்ளே காலை எடுத்து வச்சாலே போதும் இந்த பிராணா பார்த்திங்கன்னா நம்மளை துண்டு துண்டாக ஆக்கிரும் போல இருக்குது. நம்ம அதுக்கு சிக்கன் 65 மாறுறதுக்கு பதிலாக நம்ம இந்த பறக்கிற என்னோடய டைனோசரை வச்சு அக்கறைக்கு போய் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை மயக்கமடைய வைக்கலாம். இப்போதைக்கு முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா அதை அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மயக்கமடைய வைக்கிற அம்பை வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டாக் பண்ணதுனால கொஞ்சம் அது பாதி மயக்கத்தில் தான் இருக்கும். அது ஃபுல்லாக மயக்கமடைய வைக்கிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த அதை அட்டாக் பண்ணணும். சரி ஓகே, இந்த இடத்துல இறங்கிற வேண்டியதான். ஆஹா, அது அந்த இருக்கு பார்த்தீங்களா, எட்ரா அம்பை விட்ரா அதை. ஓகே, மறுபடியும் போய் அதை அட்டாக் பண்ணலாம். இன்னும் நம்மளை பார்த்துடுச்சா, நம்மளை அட்டாக் பண்ணதான் வருதா? ஆஹா, என்னோட ட்ராப் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்குது. சரி ஓகே, நம்ம போனோம்னா அது நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரும்ன்ட்டு நம்புகிறேன். எங்கே ஆளக்கணும்? ஆஹா, வரல கை. நான் ஃபாலோ பண்ணிட்டு வரும், மறுபடியும் அதை ட்ரை பண்ணி வச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை சம்பவம் பண்ணிடலான்ட்டு நினச்சேன். பட்டு வரமாட்டேக்கு. ஓகே, மறுபடியும் போய் அட்டாக் பண்ணுறேன். இந்த தடவையாச்சும் வருமா? ஆஹா, வருது கை. டேடி, அப்படியே என் பின்னாடியே வாடா. இங்கே வர்றானா? ஆளக்கணுமே. டேய், என்னடா என் கூட என்ன ஓடி பிடிச்சி விளாட நினைக்கிறியா? அட்டாக் பண்ணால் ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுறதுக்கு வரணும், அதை விட்டுக்கிட்டு பயந்து ஓடுனா நான் என்னத்தடா பண்ணேன்? வேறு வழி இல்லை, முடிஞ்சளவு அதை அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ண தான் செய்யணும். ஓகே, இந்த தடவை பார்த்திங்கன்னா பரானா எதுவும் நம்மளை அட்டாக் பண்ணாமல் தான் இருக்குது. அதனால் நீச்சல் அடித்து பார்த்திங்கன்னா அக்கறைக்கு பார்த்திங்கன்னா போயாச்சு. இப்போ மறுபடியும் அதை அட்டாக் பண்ணி அதை மயக்கமடி வைக்கணுமே. இங்கே இருக்கு ஆளக்கணும். ஆஹா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா மரம்லாம் சாஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போனா அது அந்த சைடு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது போய் பார்க்கலாம். எங்கடா அது இருக்க? ஆஹா, ஏதோ இருக்காங்க, கருப்பேன் ஏதோ இருக்கான். ஆஹா, முக்காவாசி பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மயக்கம் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணால் பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துடும்னு தான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இதை அட்டாக் பண்ணிட வேண்டியதுதான். ஆஹா, பின்னாடி யாரா? ஆஹா, ஒரு தேள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்டாக் பண்ண வருது. இது வேறு. ஏண்டா நான் அதை சமாளிக்கவோ ஒன்றை சமாளிக்கவாடா? பட் இதை டிஃபீட் பண்ணுறது ஒன்று அந்தளவுக்கு கஷ்டமான விஷயம் இல்லை. இதை ரெண்டு போடு போட்டால் போதும், அதை போல தான் அதை ஒன்று சொல்லி முடிஞ்சிச்சு. ஆஹா, இதோ இருக்குது. ஏய், ஒரு இடத்துல நில்லண்டா, ஆனால் உன ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீ எந்த ஊருக்கு போனாலும் விட மாட்டேன். ஆஹா, பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பாறையாக மலையாக என்னமோ ஒன்று அது இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதெல்லாம் போக முடியலை.
அதனால் இதை பயன்படுத்தி நம்ம அதை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி அட்டாக் பண்ணலான்னு நினச்சா பக்கத்தில் ஒரு குட்டி வேறு, ஏன்டா இந்த மாதிரி நீங்கள்லாம் ஏன்டா என்கிட்ட வந்து உசிரி ஜீவனை வாங்குறீங்க, பெருசு அட்டாக் பண்ணவா இல்லாட்டி உங்களை மாதிரி பொடிசுங்களை அட்டாக் பண்ணவாடா, ஆஹா மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறானே, டேடே இதுடா ஆஹா இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணால் அது மயங்கி விழுந்துடும் நினைக்கிறேன். அங்கங்கே பெரிய பெரிய பாறைலாம் இருக்கிறதுனால அதால் பார்த்திங்கன்னா ஓட முடியலை, பட் எப்படியோ அதை மயக்கமடையை வச்சாச்சு. இதுக்கடுத்து அதுக்கு மீட்டை கொடுத்தோம்னே அது சாப்பிட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டைம் ஆகிடும். ஓகே, என்கிட்ட இப்போதைக்கு 7 மீட்டு கொடுத்துருக்கேன். ஒரு மீட்டு சாப்பிட்றது மூலயமா எந்த அளவுக்கு டைம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அதாவது ஒரு மீட்டை சாப்பிட்றது மூலயமா எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டைம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த விஷயத்தை பண்ணுவோம். பட் இதை டைம் பண்ணுறதுக்கு நான் பட்டப்பாடு இருக்கேன், ரொம்ப அலைய வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இது மேலா ஃபீமேலா சரியா அதை ஒன்றும் நான் நோட் பண்ணவே இல்லையே. பட் இதோட லெவல் பார்த்திங்கன்னா 17 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஃபீமேலாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ரெக்ஸு டைனோசர் ஆல்ரெடி நான் ஒன்று டேம் பண்ணி வச்சுருக்கேன். பட் இது ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்ரெடி டேம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலாக இருந்தால் இது மேலாக இருக்கும், ஒருவேளை நம்ம டேம் பண்ணி வச்சது மேலாக இருந்தால் அது ஃபீமேலாக இருக்கும், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். சரி ஓகே, இதை அதாவது இதை டேம் பண்ணுறதும்போது ஒரு சிலது நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டு பார்த்தீங்களா அதை கூட நம்ம சம்பவம் பண்ணியிருந்தோம். பட்டு மொத்தமாக அதை சம்பவம் பண்ணலை, அதோட டெட் பாடியில் அங்கங்கே இருக்குது, அதை மொத்தமாக கிளியர் பண்ணிடலாம். இது ஓகே, இப்போ அது ஒரு மீட்டையாக சாப்பிட்டு முடிச்சிருக்கா? ஏன்டா ஏன் ஒருத்தனை அந்தளவுக்கு ஒரு வாயில் கபுக்குன்னு போட்டு சாப்பிட்றையா, அதே மாதிரி ஒரு மீட்டை கொடுத்தா சாப்பிட்றையா? ஆஹா எங்கே இருக்கு, ஆஹா எங்கே இருக்குன்ட்டே தெரியலையே. இப்போ நம்ம ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மயக்கத்தில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் வேறு ஏதாச்சும் டைனோசர் வந்து அதாவது ரெப்டார் இன்னும் ஒரு சில டைனோசர் அட்டாக் பண்ணுற டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்த்திங்கன்னா சாப்பிடவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது பிணந்தின்னி கழுகுகள் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயங்கின டைனோசரை மொத்தமாக பார்த்திங்கன்னா சாப்பிட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வேற பண்ணாமல் நம்ம ட்ரை பண்ணால் ஓகே. ஒரு மீட்டை பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிருச்சு, ஒரு மீட்டை சாப்பிட்றது மூலயமா 4% பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, இன்னும் 100% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பல வருஷம் இரும்பல் இருக்குது. என்கிட்ட நார்கோட்டிக்ஸ் இருக்குது, அதை கொடுக்கறது மூலயமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைம் பண்ணிடலாம். அதை வந்து இந்த டைனோசருக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டு ரைட் சைடு கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரிமூவ் யூஸ் ஐட்டம்ஸ், அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த நார்காட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றோம். அது சாப்பிட்றது மூலயமா அடுத்து சாப்பிட போகிற மீட்டு மூலயமா கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மீட்டை சாப்பிட்டது மூலயமா 4.2% பார்த்தீங்கன்னா அது டைமிங் பர்சன்டேஜ் கூடி இருக்கு. இதே இது நம்ம இப்போ இந்த நார்காட்டிக்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு இது சாப்பிட்ற மீட்டோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கூடுதுன்றதை பொறுத்திருந்து பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய டைனோசர் வந்து டேம் பண்ணுறதா இருந்தால் அது டேம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதாவது அது மயங்கினது பிறகு அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதை டேம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நார்காட்டிக்ஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அது சாப்பிட கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டேம் ஆகிடும். சரி ஓகே, என்னோடய பறக்கிற அந்த டைனோசர் எந்த பக்கத்தில் வச்சுருந்தது மறந்து போயிடுச்சு, அதை நம்ம கூப்பிட்டு நம்ம கிட்டத்தில் வச்சலான்னு சொல்லி நினச்சோம்னே இங்கே இருக்கு தெரியல, ஓஹா அக்கறையில் இருக்க போல இருக்குது. அங்கே போய் நம்ம அதை கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே இந்த டைனோசர் என்ன கதியாகும்ன்ட்டு தெரியல, ஏன்னா நம்ம இது தனியாக விட்டு போகவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போதைக்கு இது வாட்டு தனியாக இருக்கட்டும்னு சொல்லி நம்ம அந்த சைடு போனது பிறகு வேறு ஏதாச்சும் டைனோசர் நம்ம மயங்கின டைனோசரை சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னு சாப்பிட்டு ஏன் போட்டுருச்சுன்னா அதுக்கடுத்து மறுபடியும் வேறு ஒரு ரெக்ஸை தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும், அது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் இதை எப்படியாச்சும் டேம் பண்ணி ஆகணும். அதனால் இதுக்கு பக்கத்துலேயே இருப்போம், வேறு ஏதாச்சும் டைனோசர் நம்ம ரெக்ஸை சாப்பிட பார்த்துச்சுன்னா அது வாயை பார்த்திங்கன்னா ரெண்டாக கிழிச்சு விட்டுலாம். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாவது மீட்டையும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிக்க போது இந்த ரெண்டாவது மீட்டை சாப்பிட்றது மூலயமா 45% இதில் இருந்து ஒரு 4-5% கூட கம்மி பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 40% பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மீட்டர் சாப்பிடும்போது ஒரு 3-4% தான் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு,
பட்டு ரெண்டாவது மீட்டர் சாப்பிட்டும்போது, அதுவும் அந்த நார்காட்டிக்ஸை கொடுத்தது பிறகு அந்த ரெண்டாவது மீட்டர் சாப்பிட்டும்போது சாப்பிட்டது பிறகு பார்த்தீங்கன்னா இதோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 40% மேலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கு. அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய டைனோசர் வந்து இங்கே வந்து டேம் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி நார்காட்டிக்ஸ் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அது எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா டேம் பண்ணிடலாம். சரி, இவ்வளோ சொல்கிறேன், அந்த நார்காட்டிக்ஸ் அந்த ஐட்டம் வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும், எங்கேருந்து எடுக்கணும், அது எப்படி கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1000 சந்தேகம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அது எப்படி என்ன ஏதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கிறேன். பட் இந்த மாதிரி பெரிய பெரிய டைனோசர் டேம் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த நார்காட்டிக்ஸ் என்ற அந்த ஒரு மருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும். சரி ஓகே, இதை டேம் பண்ணது பிறகு நம்ம பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட டேம் ஆகி முடிய போது இன்னும் 1 மீட்டர் லாஸ்ட் மீட்டர் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டோம். இந்த இதை டேம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, பட் எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து நம்மளோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போக வேண்டியதுதான். பட் இதை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் இதை இதை இடத்துலையே ஸ்டாப் பண்ணி, அதாவது இந்த ரெக்ஸை வந்து இதே இடத்துல நிற்க வச்சுட்டு நம்ம வந்து பறந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போனது பிறகு இதை ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வர வச்சிடலாம். அது எப்படி என்ன ஏதுன்றது இதுக்கு முன்னாடியே காமிச்சிருந்தேன். அதாவது எப்படி ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம வீட்டுக்கு வர வச்சுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஒரு சில டைனோசரை டேம் பண்ணது பிறகு நம்மளும் அதை ரிக்வஸ்ட் கொடுத்து கூப்பிட்டுருந்தோம், அதை காமிச்சிருப்போம், அதை பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். பட் பரவாயில்ல, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி இந்த டைனோசர் ரிக்வஸ்ட் கொடுத்து கூப்பிடணும்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுறேன். அந்த வீடியோ பார்த்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நம்ம வந்து ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம டைனோசரை வந்து கூப்பிடணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது, உங்களுக்கு புரியுது நம்புகிறேன். புரியலாட்டி அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்டு நம்ம இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அண்டு இந்த டைனோசரை ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணணும், அதாவது ஒரு இடத்துல நிற்க வைக்கணும். அப்படி நிற்க வச்சுட்டோம்னா நம்ம வந்து நம்ம இடத்துக்கு போயிடலாம். இந்த டைனோசர் இதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம், அதுக்கடுத்து எந்த ஒரு கவலை இல்லாமல் இருக்கும். ஆனால் இதை வந்து ஸ்டாப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது இஷ்டத்துக்கு எங்கேயாவது சுற்றிக்கிட்டு கிடக்கும், சும்மா சுற்றாது. இது சுற்றும் போது வேறு ஏதாவது டைனோசர் இதை அட்டாக் பண்ணி தோழியை முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்பயும் எதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் இப்போதைக்கு இதை நான் ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இதுக்கடுத்து நம்மளோட டைனோசரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம இடத்துக்கு போயிட வேண்டியதுதான். ஓகே, ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் என்ன ரிக்வஸ்ட் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு ரெக்ஸியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டேன் பார்த்தீங்களா, ரிக்வஸ்ட் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்துடும். அண்டு இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஏதோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்னோன்ற ஒரு டைனோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஃபீமேல் அண்ட் மேல் வெர்சன். இது வந்து மேல் போல் இருக்குது, இதோட ஃபீமேல் வெர்சன் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண போகிறோம். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் மொத்தம் 2 டைனோசரை டேம் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஓகே, அந்த ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ புதுசாக டேம் பண்ண பார்த்தீங்களா, அந்த ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம இடத்துக்கு கூப்பிட்டாச்சு. அண்ட் இங்கே இந்த குட்டி டைனோசர் இதுக்கு வந்து பீட்டு கொடுத்ததுனால பக்கத்தில் இருக்கிற எல்லா டைனோசரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லெவலப் ஆகும். அண்டு லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. முழுசாக இருட்டுனது பிறகு ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட வேண்டியது தான். எந்திரிச்சது பிறகு இந்த கார்னோவோட ஃபீமேல் அண்ட் மேல் வெர்சன் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேம் பண்ண ட்ரை பண்ணிடுவோம். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போதைக்கு விடிய ஆரம்பிச்சிருச்சு. பட் விடிந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது தண்ணி குடித்து சாப்பிடணும். அப்படி செஞ்சால் மட்டும் தான் நம்மளுக்கு தண்ணி தாகமும் எடுக்காது, சாப்பாடு பசியும் அவ்வளோவா எடுக்காது. ஓகே, தண்ணியில் ஒரு கடலில் பார்த்தீங்கன்னா காலை ஒரு நாளாக நினச்சாலே போதும், நம்ம தண்ணி ஃபில்லாகிடும். அந்த சாப்பாடு ஆல்ரெடி குக் பண்ண மீட் இருக்குது, அதை சாப்பிட்டு நம்ம வகுத்தையும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபில் பண்ணிடலாம். ஓகே, முடிஞ்சளவுக்கு வகுத்தையும் ஃபில் பண்ணி வச்சு அண்டு நம்ம பறக்கிற டைனோசர் வச்சுக்கிட்டு அந்த கார்னோவோட மேல் அண்ட் ஃபீமேல் வெர்சன் அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே கஷ்டம், எனக்கு அது எங்கே இருக்குன்ட்டு தெரியல. சரி ஓகே, அதை தேடுறதுக்கான பயணத்தை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்டு நம்மளோட இப்போ புதுசாக டைம் பண்ணோம் பார்த்தீங்களா ரெட்ஸி, அதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதையும் நம்ம லெவலப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதை தேடி நம்மளோட பயணத்தை ஆரம்பிப்போம்.
ஆக்சுவலாக இந்த கார்னோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கார்னோன்ற டைனோசரை வந்து நம்ம கிட்டத்தட்ட இப்போதைக்கு டேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது அதை மயக்கமடைய வச்சு அதுக்கு மீட்டும் கொடுத்துட்டோம். பட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அண்ட் என்னோடய பறக்கிற டைனோசர் அதோட ஜோலியும் பார்த்தீங்கன்னா, இதை டேம் பண்ணும் போது அதோட ஜோலியும் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதை எப்படி நான் வந்து மயக்கமடைய வச்சேன்றதை சொல்கிறேன். அதை நீங்கள் இமேஜின் பண்ணி நான் என்ன பண்ணியிருப்பேன்றதை அது நீங்கள் இமேஜினில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த கேமில் ஒரு ஆமை மாதிரி ஒரு டைனோசர் இருக்கும். அந்த டைனோசர் இங்கே எங்கேயோ நல்லா இருந்துச்சு. அது பயனர் மூலமாக அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே இருக்கு. என்ன ஆளக்கணும், ஒரு ஆமை மாதிரி ஒரு டைனோசர் இருக்கும். அந்த டைனோசரை பார்த்தீங்கன்னா இந்த கார்னோன்ற டைனோசர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கேப்பில் நான் இந்த டைனோசரை அட்டாக் பண்ணி மயக்கமடைய வச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டு கொடுத்துருக்கேன். இப்போ மீட்டு கொடுத்ததுனால இப்போதைக்கு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இதுவும் நம்மளுக்கு டேம் ஆகிடும். பட் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த நார்கோட்டிக்ஸ் அது வந்து கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா இதுக்கு அதை கொடுக்காமையே பார்த்தீங்கன்னா இது அழகாக பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிடலாம். பட் இதை மயக்கத்திலேருந்து எந்திக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மயக்க மருந்து வேணால் கொடுக்கலாம். சரி ஓகே, அதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆமை மாதிரி இருக்கிற டைனோசரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதை உங்களுக்கு பைனோகுலர் மூலமாக உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டைனோசரை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டைனோசரை இப்போ மயங்கி இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைனோசர் அட்டாக் பண்ணும்போது தான் நம்ம இதை அட்டாக் பண்ணி நம்ம வந்து டேம் பண்ணோம். எங்கே இங்கே எங்கேயோ நாளும் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் பைனோகுலர் மூலமாக நான் அந்த ஆமை மாதிரி இருக்கிற அந்த டைனோசரை நான் கன்ஃபார்ம் காமிப்பேன். இப்போதைக்கு இதுக்கு 39 மீட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இதை சாப்பிட்டு கூடிய சீக்கிரத்தில் டைம் ஆகிட்டு தான் நம்புகிறேன். சரி ஓகே. அந்த மயக்கம் அடைய வைக்கிற அந்த இது இங்கே இங்கேயோ தான் இருந்துச்சு. எங்கேன்ட்டு சரியாக தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பைனோகுலர் எடுத்துலாம். ஆஹா, அதுவும் இருக்குது கைஸ். அந்த உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே இருக்குது. இதோ இருக்குது. இதோ பார்த்தீங்களா, இதுதான் அந்த பேர். ஏதோ கார்போனிமேசாமா பேர் எனக்கு சரியாக தெரியல. இந்த டைனோசரை இதே மாதிரி இருக்கிற ஒரு டைனோசரை நம்ம டைனோசரை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கேப்பில் நான் பார்த்தீங்கன்னா இதை அட்டாக் பண்ணி இதை மயக்கமடைய வச்சுட்டேன். இதை மயங்கினது பிறகு மீட்டையும் கொடுத்தாச்சு. மீட்டை கொடுத்தது பிறகு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சாப்பிட்டு டைம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு மீட்டை சாப்பிட்றது மூலயமா எவ்வளோ பெர்சன்டேஜ் டைம் ஆகுதுன்றதை பார்க்கலாமா? கொடுத்துருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு 9.3 இருக்குது. இதை கடுத்து ஒரு மீட்டர் சாப்பிட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 18. ஆமாம், 18 வந்திருக்கு. அப்போனா இப்போனே ஒரு பெர்சன்டேஜ் கம்மி பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 7% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒரு மீட்டர் சாப்பிட்றது மூலயமா இது பார்த்திங்கன்னா 7% பார்த்திங்கன்னா அதோடய டைமிங் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இல்லை, ரொம்ப நேரமே டைம் ஆகும்ட்டு தான் நினைக்கிறேன். பட்டு அதை பார்த்தீங்களா, ஒரு பாறைக்கு அதாவது பாதி உடம்பு பார்த்திங்கன்னா இந்த சைடு, பாதி உடம்பு அந்த சைடும் மாதிரி இருக்குது. ஏதோ குரளி வித்தையாக அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர் நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டு. சரி ஓகே, இதை டைம் ஆகிற வரைக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கும் பொறுமை இருக்காது, எனக்கும் இருக்காது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இது டைம் ஆகி முடிகிற அந்த ஒரு செகண்டில் இப்போ பார்க்கலாமா? ஓகே, இந்த டைனோசரும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டைம் ஆகி முடிஞ்சிருச்சு. இதை டைம் பண்ணுறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த டைனோசரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா இந்த டைனோசரை ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மேப்பில் முக்காவாசி இடத்த பார்த்தீங்கன்னா, அதாவது பாதி இடத்த பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டேன். அப்படி இதை சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பறக்கிற டைனோசரும் பார்த்தீங்கன்னா தோழி முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த டைனோசரை பார்த்ததுக்கு பிறகு நம்ம பறக்கிற டைனோசரில் இருந்து கீழே லேண்ட் ஆனது பிறகு இந்த டைனோசரை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அட்டாக் பண்ணி முடித்தது பிறகு தான் தெரிஞ்சிச்சு நம்ம பறந்து வந்த டைனோசரோட தோழி அதோட காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி. இதுக்கெடுத்து நம்ம இடத்துக்கு போகிறதா இருந்தால் அதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது. ஒன்று நடந்து போகணும், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டைனோசர்கிட்ட அடி வாங்கி நம்ம அங்கே நம்மளோட தோழியை அதே இடத்துல முடித்தது பிறகு நம்மளோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போயிடலாம். அது எப்படின்றதை இதுக்கு முன்னாடி சில வீடியோவில் காமிச்சிருக்கேன். பட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம டைனோசரை கூப்பிட்டு போகணும் என்றதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக நம்மளோட டைனோசரை ரிக்வஸ்ட் கொடுத்து கூப்பிடணும்னு சொல்லி. சரி ஓகே, இப்போ நம்மளோட இடத்துக்கு போயிடலாம்.
ஓகே கைஸ், இப்போதைக்கு என்னோடய சோலி முடிஞ்சிருச்சு. அண்டு என்னோடய பெட்டு இருக்குது பார்த்தீங்களா, என்னோடய வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே என்னோடய பெட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுத்து இப்போ நம்மளோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண ஆயாச்சு. அதாவது மறுபடியும் உயிர் தெளிந்து உயிர் தெளிந்து எழுந்திரிச்சாச்சு. அண்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த டைனோசர் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்து கூப்பிட்றலாமா. ஓகே, இப்போ நம்மளோட பேக் பேக்கை கிளிக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டேம்ன்ற ஒரு ஐடி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண பிறகு நம்ம புதுசாக டேம் பண்ண அந்த டைனோசர் எங்கே இருக்குன்றது தேடணும். கே கட்ட கடையேசி இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ண பிறகு ரிக்வஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண பிறகு அக்செப்ட் பண்ண சொல்லும். அக்செப்ட் பண்ணிட்டோம்னா போதும், கூடி சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காணும் டைனோசர் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துடும். அது எப்படின்றதே இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுத்து கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துடுச்சு. இங்கே ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்துடுச்சுன்றத ஒரு சிம்பிள் மூலியமாக நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. நான் இப்போதைக்கு நம்மளுக்கு பக்கத்தில் தான் இருக்கும், இங்கே இருக்குது, ஓஹா இதோ இருக்குது நம்மளுக்கு பின்னாடி இருக்குது. ஓகே, இது இதுதான் நம்ம இப்போ புதுசாக டைம் பண்ண அந்த இது. அண்ட் ஆல்ரெடி நம்ம டைம் பண்ணி அதுக்கு ஷேடுலாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டைனோசர்கிட்ட இருக்கிற ஷேடில் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்மளோட அந்த டைனோசருக்கு ப்ளேஸ் பண்ணி அதை வந்து அது மேலே சவாரி பண்ணி இப்போ நம்ம வந்து கூப்பிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அந்த ஷேடில் வந்து நம்மளோட பேக் பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. அண்டு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைனோசருக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டு அண்ட் அது மேலே சவாரி பண்ணி அப்படியே நம்மளோட இடத்துக்கு கூப்பிட்டு போயிடலாமா. அண்டு உங்களுக்கு அந்த வீடியோ கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அதாவது எப்படி ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம இடத்துக்கு வந்து டைனோசர் கூப்பிட்டு வரணும்னு சொல்லி இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன். அதாவது இந்த கார்னோட டைனோசரை வந்து நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து கூப்பிட்டதை வந்து நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க, அதனால் உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்ட்டு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் எனக்கு எப்படி ரிக்வஸ்ட் கொடுத்து அந்த டைனோசரை கூப்பிட்டுன்னு சொல்லி இன்னும் எனக்கு தெரிய தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இந்த ரெட்டு அந்த கார்னோ இந்த ரெண்டு டைனோசரையும் இந்த பெரிய டைனோசரை எப்படி டேம் பண்ணணுன்றது தெரிஞ்சுருக்கோம். அண்ட் இந்த கார்னோ மாதிரி டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் டைனோசர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம், அந்த சமயத்தில் நீங்கள் அதை அட்டாக் பண்ணி அழகாக பார்த்தீங்கன்னா அதை மயக்கமடை வச்சிடலாம். அண்ட் இந்த ரெட்ஸ் மாதிரி இருக்கிற இன்னும் மிகப்பெரிய டைனோசரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேம் பண்ணலாம். பட் உங்களை சில பேருக்கு அதை எப்படி ட்ராப் பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.